வணக்கம் வசந்தம் டிவியின் பிரதான எம் முகமது அசி இன்றைய செய்திகளில் மிக விவசாயத்துறையின் ஊடாக உலகை வெற்றி கொள்ளும் விதம் தொடர்பில் ஜனாதிபதி கருத்து வினாத்தால் வெளியானவை குறித்து சிஐடிஎல் முறைப்பாடு அஸ்வசம உதவிக்காக போலி தரவுகளை வழங்கியவர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை பத்து கோடி ரூபாய் பெருமதியான ஐஸ் பொருளுடன் மூவர் கைது பாகிஸ்தான் பிரதமராக மீண்டும் ஷபா ஷெரீப் தெரிவு விவசாயத்துறையை நவீனமயப்படுத்தும் வேலை திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்காக அரசு மற்றும் தனியார் துறையினரின் ஒத்துழைப்பு அவசியம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி சேலத்தில் இடம்பெற்ற விவசாயத்துறையை நவீனமயப்படுத்தும் மீளாய்வு கூட்டத்தின் போது இவ்வாறு குறிப்பிட்டார் வரவு செலவு திட்டத்தினூடாக தேசிய ரீதியில் மாகாண சபை மற்றும் பிரதேச ரீதியில் வருடாந்தம் நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்ட போதும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் வெவ்வொரு செயற்படுகின்றவையினால் எதிர்பார்த்த பலனை பெற்றுக் கொள்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது எதிர்கொள்ளும் சவால்களை பெற்றுக் கொள்வதற்காக அரசு மற்றும் தனியார் துறை விவசாய ஆராய்ச்சி நிறுவனங்களும் பல்கலைக்கழக கட்டமைப்பின் ஒத்துழைப்பையும் பெற்றுக் கொள்வது முக்கியமானது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அரசு கொள்கைகளுக்கு ஏற்ற வகையில் கீழ்மட்டத்தில் செயல்படுத்த பயன்படுத்தக்கூடிய தேசிய வேலை திட்டங்களை தயாரிப்பது அவசியம் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் அதற்குரிய இருபத்தி ஆறு வேலை திட்டங்களை துரிதமாக ஆரம்பிக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார் விவசாயத்துறையின் ஒழுங்கமைப்பு முறை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் வெவ்வேறாக அமைச்சுக்கள் ரீதியாகவும் மாகாண சபை ரீதியாகவும் தனியார் துறை ரீதியாகவும் பிளவுபட்டு செயற்படாமல் மாற்றி அமைத்து சகலரும் ஒன்றாக செயற்பட வேண்டும் பிளவுபடுத்தினால் எதுவும் நடைபெறாது உண்மையை கூறுவதாக இருந்தால் விவசாயத்துறைக்கு நாம் எவ்வளவு செலவழித்துள்ளோம் திட்டமிடல் குறித்து எவ்வித பிரச்சனைகளும் இல்லை முதலில் அனைத்தையும் ஒன்று திரட்டி திட்டம் ஒன்றை தயாரியுங்கள் திணைக்களங்கள் வெவ்வராக செயற்பட்டால் இலக்கை அடைய முடியாது அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் விவசாய அமைச்சு எடுத்துக்கொண்டால் வெவ்வேறு பிரிவுகள் உள்ளன விளக்குணவு கருவா உற்பத்திகள் விவசாய திணைக்களங்கள் உள்ளன நெற்றிகையும் வேறு பயிர் செய்கைகளும் உள்ளன அவற்றை மேற்கொள்வதோடு மகாவலியிலும் விவசாயம் எனும் ஒரு பகுதி காணப்படுகிறது அதனையும் இணைத்துக் வேண்டும் நீர்ப்பாசன துறையை இதனோடு இணைத்துள்ளோம் அனைத்தையும் இணைத்துக் கொண்டு ஒரு திட்டத்தை தயாரித்தால் நாம் இலக்கை அடைய முடியும் இவை இவை அனைத்தையும் இரண்டாம் கட்டத்தோடு மே மாதம் வரை பயணிக்க வேண்டும் திட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டும் அதற்கான முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்க தயார் மக்களிடம் கொண்டு செல்வதாக இருந்தால் மிகவும் இலகுவான விடயம் தற்போது நெல்லின் விலை தொடர்பில் ஆளும் கட்சிகளும் எதிர்கட்சிகளும் கதைக்கின்றனர் விவசாயிகள் கதைப்பதில்லை ஏற்கனவே ஒரு கிலோ அரிசியை அரசாங்கத்தின் தர நிர்ணயத்துக்கு உற்பத்தி செய்வதற்கு ஒரு கிலோ முன்னூறு கிராம் நெல் தேவை கட்டம் ஒன்று தசம் ஐந்தாகவும் ஒன்று தசம் ஆறாகவும் தற்போது ஒன்று தசம் மாற்றமடைந்துள்ளதாக சவேந்திர சில்வாவும் குறிப்பிட்டார் ஆனால் தற்போது ஒன்றுக்கு ஒன்று என்ற நிலைப்பாடு காணப்படுகிறது தூய்மை தொடர்பிலோ வேறு பிரச்சனைகளோ இல்லை நடைமுறைப்படுத்த வேண்டிய விதத்தை செய்து தாருங்கள் தாங்கள் குறிப்பிட்டதைப் போன்று ஒரே கூறையங்கள் அனைத்தையும் கொண்டு வாருங்கள் இதனை ஒழுங்குபடுத்துவதற்காக அதிகாரம் உள்ள துறை ஒன்று தேவை என குறிப்பிட்டிருந்தோம் அந்த நிலைக்கு வந்துள்ளதை காணக்கூடியதாக உள்ளது நாம் ஒன்றிணைந்து செயலாற்றுவோம் நெல் தொடர்பான பிரச்சனைகளை நாம் விரைவாக தீர்த்து தருகின்றோம் ஆண்டு பரீட்சையின் வினாத்தாள்கள் பல்வேறு இடங்களில் சமூக வலைதளங்களில் வெளியானவை தொடர்பில் குற்றப்புலன வித்தனை விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மேல் மாகாணத்தில் பத்தாம் மற்றும் பதினோராம் தரங்களுக்கான ஆண்டு இறுதி பரீட்சை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தேசிய பரீட்சைகள் மற்றும் மாகாண கல்வி திணைக்களத்தின் ஊடாக நடத்தப்படும் பாடசாலை தவணை பரீட்சைகளின் பல்வேறு வினாத்தாள்கள் கடந்த ஒரு சில தினங்களில் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டமை தொடர்பில் பிரச்சனைகள் எழுந்துள்ளன மேல் மாகாணத்தில் பத்தாம் மற்றும் பதினோராம் தர விஞ்ஞானம் மற்றும் வரலாறு ஆகிய பாடங்கள் நடைபெறுவதற்கான தினத்துக்கு முன்தினம் இரவு வினாத்தாள்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்பட்டிருந்தன அதன் காரணமாக மேல் மாகாண அரச பாடசாலைகளில் தவணை பரீட்சையை கைவிடுவதற்கு மாகாண கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது பின்னர் பரீட்சைக்கான திகதி அறிவிக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மேல் மாகாணம் குறிப்பிடும் ஆவணம் ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது அத்தோடு அடுத்த வாரம் இடம்பெறவுள்ள மாகாண பாடசாலைகளுக்கான இறுதி பரீட்சைகளின் வினாத்தாளிகளும் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளவையினால் நெருக்கடி நிலை எழுந்துள்ளது அது தொடர்பில் ஆசிரியர் சங்கங்கள் கருத்து வெளியிட்டன இந்த சகல தரவுகளில்

மேல்ாகாண சபைகள் தொடர்பில் என்ன தீர்மானம் பெறப்படும் என்பது தொடர்பில் சந்தர்ப்பம் வருடங்களில் இந்த செயற்பாடு தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது மாகாண கல்வி செயலாளர் பணிப்பாளர் ஆகியோரை தெளிவுபடுத்தியுள்ளோம் இந்த விடயம் தொடர்பில் பொறுப்புடன் செயற்படுமாறும் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்தோம் பாடசாலை தவணை பரீட்சை தொடர்பில் காணப்படும் நம்பிக்கை மற்றும் ரகசிய தன்மையை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்தோம் தயவு செய்து அதிகாரிகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை அதிகாரிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு கோருகின்றனர் அண்மையில் பாடசாலை புத்தக பையின் நிறையை குறைப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள சுற்று நிறுவம் நாளை தினம் முதல் மேல் மாகாண பாடசாலைகளில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக மேல் மாகாண கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எண்ணக்கருவுக்கமைய ஜனாதிபதி புலமை பரிசிலுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்கான தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன பல்வேறு பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் கல்வியை தொடரும் பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு வழங்குவதற்காக புலமை பரிசில் வழங்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது புலமை பரிசிலுக்குரியவர்களை தெரிவு செய்வதற்கு கல்வி அமைச்சு வலைய கல்வி பணிமனை மாகாண கல்வி காரியாலயத்திற்கு அல்லது நாடளாவிய ரீதியில் உள்ள அரச பாடசாலை அதிபர்களின் ஊடாக விசேட சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த சுற்று நிரூபத்திற்கு அமைய ஒவ்வொரு பாடசாலையிலும் தகுதி பெறும் மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு வலய மற்றும் மாகாண அதிகாரிகளின் கண்காணிப்பின் கீழ் பாடசாலை அதிபரின் தலைமையில் உள்ள குழுவின்

போலியான தகவல்களை வழங்கி அஸ்விஸ்ம நிவாரண வேலை திட்டத்தில் இணைந்து கொண்டு ஏழாயிரம் பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பணத்தை மீள அறவிடுவது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் அனுராதபுரம் ககடக்திகிலிய பிரதேச செயலகத்தில் அசுவசம நிவாரண வேலைத்திட்டம் தொடர்பில் தெளிவுபடுத்தும் வேலைத்திட்டம் ராஜாங்க அமைச்சர் தலைமையில் இடம்பெற்றது போலியான தகவல்களை வழங்கி அசுவசிம திட்ட பயனாளர்களாக இணைந்து கொண்ட தரப்பு தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க குறிப்பிட்டார் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதோடு வேலை திட்டத்தின் ஊடாக வழங்கப்பட்ட நிவாரண பணத்தை மீள அறவிடுவது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது சுமார் பனிரண்டு லட்சம் வரையான மேன்முறையீடுகள் மற்றும் எதிர்ப்புகள் ஆராயும் செயற்பாடு இறுதிக்கட்டத்தில் காணப்படுகிறது இந்நிலையில் இரண்டாம் கட்ட விண்ணப்பங்களை பொறுப்பேற்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சுமார் இரண்டு லட்சம் விண்ணப்பங்கள் வரை கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அஸ்வசம நிவாரண திட்டத்திற்கான விண்ணப்பங்களை நிகழ்நிலை முறையின் ஊடாக அல்லது பிரதேச செயலக காரியாலயங்கள் ஊடாக மாத்திரம் விண்ணப்பிக்க முடியும் என ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்தார் அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கு டிஜிட்டல் மேம்படுத்தலில் கவனம் செலுத்த வேண்டும் என அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் ஹோமாகமையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் சகல அரச நிறுவனங்களிலும் ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கு டிஜிட்டல் மய்படுத்துவதே ஒரே வழி இலங்கை போக்குவரத்து சபையில் நூற்றி அறுபது டிப்போக்கள் உள்ளன நாளாந்தும் சுமார் ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான பயணச்சீட்டுகளின் பணம் மோசடி செய்யப்படுகிறது அவற்றை களவாடுவதில்லை டிப்போக்கு செலுத்த வேண்டிய பணத்திலிருந்து ஒரு தொகையை சாரதியும் நடத்துனரும் அவர்களின் சொந்த தேவைக்கு பயன்படுத்துகின்றனர் ஹோமகம பஸ் என்று எடுத்துக்கொண்டால் பத்து லட்சம் ரூபாய் டிப்போக்கு செலுத்த வேண்டுமென்றால் ஒரு லட்சம் ரூபாவை அவர்கள் வீட்டுக்கு எடுத்துச் செல்கிறார்கள் அதனால் விரைவில் இந்த இடத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் சுமார் பத்து கோடி ரூபாய் பெறுமதியானடன் சந்தேக நபர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சாக்லேட் மற்றும் இனிப்பு பண்டங்களில் மறைத்து சென்னையிலிருந்து அவற்றை நாட்டுக்கு கொண்டு வந்த தம்பதியினரும் கைது செய்யப்பட்டவர்களில் உள்ளடங்குகின்றனர் விசட படையினர் கிரிபத் கட்டுநாயக்க பிரதேசத்தில் முன்னெடுத்த சுற்று வளைப்பின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டனர் சௌசு வாகனம் ஒன்றில் சுமார் ஐந்து கிலோகிராம் ஆயுஸ் ஐஸ் போதைப் பொருள் சாக்லேட்டுடன் மறைத்து எடுத்து வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது வத்தலை மற்றும் கனேமுள்ள பிரதேசங்களில் உள்ள போதைப் பொருள் வர்த்தகர்களுக்குரிய சௌசு வீடுகளில் தேடுதல் நடத்தப்பட்டது அத்தோடு துபாயில் மறைந்துள்ள போதைப் பொருள் வர்த்தகர்களான நிபுண மற்றும் நந்தசேன எனும் நபர்களின் வழிநாடு பொருள் வர்த்தகத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டத்தினால் ஏற்பட்டுள்ள அழுத்தங்கள் காரணமாக போதைப் பொருள் வர்த்தகர்களும் குழுக்களும் அவற்றை கைவிடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் ஜெயஸ்ரீ மகாபோதியில் மத அனுஷ்டானங்களில் ஈடுபட்ட பின்னர் அட்டமாஸ்தானாதிபதி பல்லைகம ஹேமரத்ன தேரரை சந்தித்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் ஸ்ரீ மகாபோதிக்கு வருகை தந்திருந்த யாத்ரிகர்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்விலும் பலிஸ் மாதிபர் பங்கேற்றார் அதன் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பலிஸ் மாதிபர் பதிலளித்தார்

அடையாளம் கண்டு அவர்களின் தரவுகள் காணப்படுகின்றன போதைப் பொருள் வர்த்தகத்தை போன்று திட்டமிட்ட குற்றக்குழுக்களின் செயற்பாடுகளையும் கொலை சம்பவங்களையும் தடுப்பதற்காக அவதானம் செலுத்தியுள்ளோம் சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளை முதலாம் தரத்தில் இருந்தே உருவாக்க வேண்டும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் மகரகம தர்மாசோகா கனிஷ்ட கல்லூரியின் பிரதான மண்டபம் மற்றும் வகுப்பறைகள் முழுமையாக புனரமைக்கப்பட்டதன் பின்னர் மாணவர்களின் உரிமைக்கு கையளிக்கும் நிகழ்வு பிரதமர் தலைமையில் இடம்பெற்றது பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை அமைச்சின் செயலாளர் பிரதீப் யசரத்ன உள்ளிட்டோரும் நிகழ்வில் கலந்திருந்தனர் சவால்களை வெற்றி அதற்காக அர்ப்பணிக்க ஒன்றுணைந்து செயற்படும் புதிய அறிவுடைய மாணவர் சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் பாடசாலை அதிபர் கல்வி அமைச்சர் உள்ளிட்டோருக்கு வழங்கக்கூடிய முழு ஒத்துழைப்பையும் வழங்க முடியும் மேம்பட்ட மாணவர் சமூகத்தை உருவாக்குவது மேம்பட்ட பிரஜைகளை உருவாக்குவதற்கு இணையானது எதிர்காலத்தில் வெற்றிகரமான அரசியல் தீர்மானம் ஒன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுணுவினால் பெறப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கம்பகாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன தசபல சேனா வேலை திட்டத்தின் கம்பகா மாவட்ட நிகழ்வு ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமணுவின் ஆதரவாளர்களின் பங்கேற்புடன் இடம்பெற்றது சிலர் கோடாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்ததாக கூறுகின்றனர் மேலும் சிலர் ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்ததாக குறிப்பிட முயற்சிக்கின்றனர் இடைப்பட்ட காலத்தில் நல்லாட்சி அரசாங்கம் இருந்தது அவர்களுக்கு மறந்துள்ளது எழுபத்தைந்து வருட அரசியல் வரலாற்றை கதைப்பவர்களுக்கு மகிந்த ராஜபக்ச காலம் மாத்திரமே கதைப்பதற்கு எஞ்சியுள்ளது அதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஒரு சில அரசியல் கட்சிகளின் மேடைகளில் கதைப்பவர்களை பார்த்தால் அவர்களின் கதைகளில் குரோதமே காண ஒன்று அச்சுறுத்துகின்றார்கள் அல்லது அணிந்திருக்கும் ஆடை தொடர்பில் விமர்சிக்கின்றார்கள் தேர்தலில் முகம் கொடுப்பது கட்சிக்கோ நபர்களுக்கோ பயந்து என்றால் அந்த பயத்தில் நாம் முடிவெடுக்க வேண்டுமா இருந்தால் அந்த பயத்தில் நாம் தீர்மானம் எடுக்க தயாரில்லை என்பதை அவர்களுக்கு குறிப்பிடுகின்றோம் அதனால் எதிர்காலத்தில் நாம் வெற்றிகரமான அரசியல் தீர்மானத்தை எடுப்போம் பாருங்கள் இங்கு வருவது செயற்கையானது திட்டமிட்டு பிறப்பிக்கப்பட்ட விடயங்களே உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் அனுரகுமார இந்த விளையாட்டை காட்டினாலும் சமூக வலைதளத்தில் இந்த அளவு எம்மை தாக்கினாலும் அச்சுறுத்த நினைத்தாலும் இந்நாட்டு மக்களும் பெரும்பான்மையானவர்களும் உங்களுக்கு பயப்பட மாட்டார்கள் என்பதே தேர்தலில் நாம் உங்களுக்கு காட்டுகின்றோம் எங்களுக்கு மக்கள் மத்தியில் செல்ல முடியும் கிராமத்திற்கு சென்று வாக்கு கோர முடியும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நண்பர்களே தற்போது பொய் மேலெழுந்து உண்மை கீழ் உள்ளது எதிர்காலத்தில் ஒரு நாள் ராஜபக்ஷ குடும்பத்தில் மற்றுமொருவரை முழு நாடும் கூறும் இந்த மாற்றம் எங்களுக்கு வேண்டும் என்று குறிப்பிடுவார்கள் அதற்கான நாள் வரும் அதற்காக மற்றவர்களுக்கு இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு வழங்க வேண்டும் தற்போது எங்களை தெரியாது எங்களை பிழையான கண்ணோட்டத்திலேயே பார்ப்பார்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாட்டில் புதிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்ளவுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் உறுப்பினர் கேடி டி லால்காந்த தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஒழுங்கு செய்திருந்த மத்திய மலைநாட்டின் மகாசங்க சபை மாநாடு கண்டி டி எஸ் புதிய நூலக கேட்பர் கூடத்தில் இடம்பெற்றது மகாசங்கத்தினர் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் பங்கேற்றனர் இதுவரை நாம் சுதந்திரம் அடையவில்லை இந்த நான்கு காரணங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஆரம்ப விடயமாக நாம் நினைப்பது அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதே செப்டம்பர் பதினேழு அக்டோபர் பதினேழுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் அந்த ஜனாதிபதி தேர்தலில் நாம் எதிர்பார்ப்பது அந்த அரசியல் மாற்றத்தை ஆரம்பமாக வெற்றியை பெறுவதற்கு சமூகத்தின் சகல கோணங்களிலும் அதற்காக தேசிய மக்கள் சக்திக்கு எதிர்பார்ப்புகளை வழங்கியுள்ளார்கள் அதற்கு நாமும் தயார் சமூக பொருளாதார கலாச்சார ර රිදිල් අදන් පින්න නාටික කටිල පොමඩිුලදේ. ජාතික ජනපලවගේ වෙත බලාපොරොත්තු දල්වල තිබෙනවා අපි ඒකට සූදානම. ඉතිං එතැින් පස්සේ අපිට ගට ගොඩනගන්න තිබෙනවා සමාජය ආර්ථිකය සංස්කෘතිය. தனக்கெதிரான ஊழல் வழக்கில் முன்னிலையாக உள்ளதாக பார்லமெண்ட் உறுப்பினர் பாதுக்கு பிரதேசத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதில் அளிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் நாளைய தினமே ஒரு வாரம் நிறைவடைய உள்ளது எனினும் ஒரு நாள் முன்னதாக குணமடைந்துள்ளேன்

அழைப்பு இருந்தாலும் மைத்திரிபால சிறிசேனவுடன் கூட்டணி அமைத்து அரசியல் செய்தற்கான பின்னர் கூட்டணியை கொலைக்க செய்தவர் சிறிசேனவே இலங்கையில் நம்ப முடியாத நபரே அவர் நொச்சியகாம மற்றும் நீர்கொழும்பு ஆகிய பிரதேசங்களில் சந்தேகத்திற்கிடமான இரண்டு மரணங்கள் பதிவாகியுள்ளன நொச்சியகாம பிரதேசத்தில் உள்ள வயல்வெளியில் காணப்படும் குழி ஒன்றிலிருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நொச்சியாகாம பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதான நபர் ஒருவர் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளார் வயலுக்கு சென்ற குறித்த நபர் மீண்டும் வீடு திரும்பாமையினால் மனைவி வழங்கிய முறைப்பாட்டுக்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கமைய சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் நீர்கொழும்பு காமச்சோடி சந்தை வளாகத்திலிருந்து அடையாளம் தெரியாத ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது சடலம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கரந்தனிய குருபெப்பில பிரதேசத்தில் மனைவியின் அறிவால் தாக்குதலில் கணவர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குடும்ப தகராறு காரணமாக குறித்த கொலை இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது மதுபோதையில் வருகை தரும் கணவர் நாளாந்தம் துன்புறுத்தும் நிலையில் இவ்வாறு தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது கொலையை மேற்கொண்ட பெண் கரந்தனிய போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து திருகோணேஸ்வரம் ஆலயத்தின் சிவராத்திரி நிகழ்வுகளை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஆரம்பித்து வைத்துள்ளார் எதிர்வரும் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி தினம் வரை நாளாந்தம் சொற்பொழிவுகள் பூஜை வழிபாடுகள் என பல்வேறு நிகழ்வுகள் திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது தெஹிவளை அல் இமாம் அல் அஷ் அரபு கல்லூரியின் ஏற்பாட்டில் ரமலான் வருகையை முன்னிட்டு விசேட நிகழ்வொன்று ஒழுங்கு செய்யப்பட்டது ஆன்மீக சொற்பொழிவு கிராத் துவா பிரார்த்தனை என்பன இடம்பெற்றன கனடாவில் உள்ள சலாகுடின் பள்ளிவாசலின் பிரதான இமாம் அஷேக் ஜீல் சாதிக் உள்ளிட்டோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர் தேர்தல் திணைக்களத்தினால் கிழக்கு மாகாணத்தில் உள்ள சமூகங்களின் வாக்களிக்கும் உரிமையை உறுதிப்படுத்தும் விழிப்புணர்வு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வாக்களிப்பின் முக்கியத்துவம் வாக்களிப்பின் போது பின்பற்ற வேண்டிய விடயங்கள் தேர்தல் திணைக்கள அதிகாரிகள்னால் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தப்படுகின்றது எதிர்காலத்தில் வரும் தேர்தல்களில் மக்களின் வாக்களிக்கும் ஆர்வத்தை தூண்டும் வகையில் நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன மட்டக்களப்பு புனித யூதாதையர் தேவாலயத்திற்கு முன்பாக உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மண்முனை தெற்கு எரிவில் பிரதேசத்திற்குட்பட்ட தேத்தா புனித யூதாதையர் தேவாலய பங்கைச் சேர்ந்த மக்கள் மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயர் தமது பிரச்சினைகள் தொடர்பில் கவனம் செலுத்தாமை குறித்து சுட்டிக்காட்டி உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்தனர் மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் இதுவரை தமது கோரிக்கைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படவில்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையின் சுகாதார மேம்பாட்டு பிரிவினரால் வீதி விபத்துகள் தொடர்பான விழிப்புணர்வு ஊட்டும் செயற்பாடுகள் வைத்திய அத்தியட்சகர் ஆர் டி ஆர் தலைமையில் நடைபெற்றது அக்கறை பெற்று உதவி போலீஸ் அத்தியட்சகர் பண்டார சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் எம் ஏ காதர் சர்வ மத தலைவர்கள் இளைஞர் அமைப்புகள் பாடசாலை சமூகத்தினரின் பங்கேற்புடன் இடம்பெற்றது விழிப்புணர்வு நாடகங்களும் அதன்போது அரங்கேற்றப்பட்டன இத்துடன் வசந்தம் டிவியின் பிரதான செய்தி நிறைவடைகின்றது எமது அடுத்த பிரதான செய்தி நாளை இரவு ஏழு ஐந்து கிடைப்பது தொடர்ந்தும் வசந்தம் டிவியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்